मीண்டும் 8ஆம் தேதி கடந்த வாரம் பல்வேறு இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி 8ஆவது முகாம் கடந்த வாரம் நடத்த இயலாமல் போனது. அந்த முகாமை பொறுத்தவரை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 50,000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. இந்த 50,000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிற இந்த தடுப்பூசி முகாமை பொறுத்தவரை இப்பொழுது நம்மிடையே கையிருப்பில் 69 லட்சம் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கிறது. 70 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி என்கிற அளவில் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இரண்டாவது தவணைக்காக காத்திருக்கிற அந்த 70 லட்சம் பேரை லைன் லிஸ்ட் தயாரித்து அவர்களை அழைத்து வந்து அந்த முகாம்களில் பயனடைய செய்ய வேண்டும் என்கிற வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான இந்த மழைப்பொழிவு இருக்கிற இந்த சூழலிலும் கூட தடுப்பூசி என்பது அவசியமான ஒன்று என்பதால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் இந்த தடுப்பூசி முகாம் அதுவுமே திட்டமிடப்பட்ட இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. ஆக நாளை 5000 மெகா மருத்துவ முகாம்கள், நாளை மறுநாள் 50,000 மெகா தடுப்பூசி முகாம்கள் என்கின்ற வகையில் இந்த பணி நடைபெறவிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், கோவை மருத்துவக் கல்லூரி 1966 ஆண்டு 50 மருத்துவ மாணவர்கள் இடங்களுடன் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி 68 ஆண்டு இன்னும் ஒரு 50 மாணவர்கள் என்கின்ற வகையில் 100 ஆனது. 2004 இன்னொரு 50 மாணவர்கள் என்கின்ற வகையில் 150 மாணவர்கள் ஆனது. திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு, அதிகாரிகளுக்கு, அமைச்சருக்கு, பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்தபடி இருந்தார்கள். தொடர்ந்து நாங்களும் 3 முறை டெல்லிக்கு சென்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மற்றும் ஒன்றிய அமைச்சரிடத்தில் கோரிக்கை விடுத்து அங்கே கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் கோவை மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக ஒரு 50 மாணவர்களை சேர்ப்பதற்கான அந்த வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. ஆக ஏற்கனவே 11 மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு 1450 மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கிடைத்திருக்கிற சூழலில் கோவை மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு அரை நூற்றாண்டை கடந்த அந்த கல்லூரிக்கு கூடுதலாக ஒரு 50 மாணவர்கள் சேர்க்கிற அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 9150 என்கின்ற அளவில் உயர்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. மிக விரைவில் ஒன்றிய அரசு இந்த 15% மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கு நோட்டிஃபிகேஷன் கால் ஃபார் செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழக அரசு அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங்கை முறைப்படி தொடங்கவிருக்கிறது. வேற ஏதாவது கேட்கணுமா? இன்னைக்கு முதல் முறையாக டெங்கு ஆக்டிவ் கேசஸ் ஒரு 10,000 டெங்கு வந்து 493 டெங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த மழைக்கு பின்னால் இன்னமும் கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அந்த மழை வருகிற போது டெங்குவோட எண்ணிக்கை கூடும். அந்த தேங்கி நிற்கிற நீரில் உருவாகிற அந்த டெங்கு கொசு முட்டைகள் இப்போ வந்து வெள்ளம் அடித்து சென்றதால் முட்டைகள் பெரும்பகுதியாக அழிந்துவிடும். எனவே மழைக்கு பிறகு இந்த டெங்கு ஆக்டிவ் கேசஸ் என்பது நிச்சயம் குறையும், டெங்கு பாதிப்பு என்பதும் உறுதியாக குறையும். தினந்தோறுமான அந்த பாதிப்பு 40-30 என்கின்ற அளவிலே தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் 493 இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழு வந்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப திருப்திகரமாக போயிருக்கிறாங்க. டெங்குவுக்காக கையிருப்பில் இருக்கிற மருந்துகள், டெங்கு நோயாளிகளை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அது மாதிரி புறநகர் பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று செங்கல்பட்டு, வேலூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று
ஆயுசேதில் மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு டெங்குவை மிக சிறப்பாக தமிழ்நாடு அரசு கையாளுகிறது என்று எங்களிடத்திலே நேரடியாக வந்து தெரிவித்து விட்டும் சென்றார்கள் नीट मसोदा व्रेकुंग्र अमर कण्चर गवर्नर वो सट वल कल आलोचने अंतरकोरूमी सट वल कल आलोचनेक व्रेवल अरीवारे कौन मकले महत्व अगतान दिटमें मुपत्ती ईन्दु उयर रत्त अल्त नोयिनाल बाधिक्कप्पट्टवर्गल नोयिनाल बाधिक्कप्पट्टवर्गल उयर रत्त अल्त नोयिनाल बाधिक्कप्पट्टवर्गल पैलियेटिव केर डायलिसिस फिजियोथेरपी पोन्ड नोयिनाल बाधिक्कप्पट्टवर्गल 335469 पेरुम மொத்தம் 35,25,483 பேர் இதுவரை அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கிற மகத்தான திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இல்லம் தேடி தடுப்பூசி என்கிற ஒரு புதிய திட்டமும் தொடங்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மழை இல்லாத ஒரு 7-8 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் அந்த பணியும் வேகமாக போய் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தினந்தோறும் ஒரு 1.5-2 லட்சம் அளவுக்கு வீடு தேடி தடுப்பூசி என்கிற அந்த திட்டத்தின்படி தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் 71% ஆக இருந்த முதல் தடுப்பூசி 72% ஆக மாறி இருக்கிறது 32% இன்றைக்கு 33% ஆக ஒவ்வொரு சதவீதம் உடனடியாக இந்த ஒரு வார காலத்தில் உயர்ந்ததற்கு காரணம் இந்த இல்லம் தேடி தடுப்பூசி என்கிற திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் சிறப்பாகவே போய் கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் இந்த மெகா தடுப்பூசி முகாமில் பெரிய அளவில் இந்த 70 லட்சம் பேர் செகண்ட் டியூக்காக இந்த காத்திருக்கிறார்கள் அவர்கள் அன்பு கூர்ந்து வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் இல்ல இப்ப அதுக்கான நடவடிக்கைகளை அரசும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் இல்ல இப்ப அதுதான் தனியார் மருத்துவமனைகள் இப்ப ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் தினந்தோறும் 400-க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம அரசு சார்பில் இன்றைக்கும் கூட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூர் அரசு பொது மருத்துவமனை கேஎம்சி ஸ்டான்லி ராயப்பேட்டை போன்ற அரசு பொது மருத்துவமனைகளின் சார்பில் அவர்கள் வாகனங்களின் மூலம் நேற்றைக்கு முன்னம் நேற்றைக்கு நாங்கள் சைதாப்பேட்டையில் தொடங்கி வைத்தோம் அந்த வாகனங்களின் மூலம் போய் இந்த மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு காலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆஸ்ட்ரின் நகரில் ஒரு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் அப்போலோ ராமச்சந்திரா பில்ராத் காவேரி போன்ற சென்னையில் இருக்கிற சென்னை சுற்றி உள்ள 75 மருத்துவமனைகளின் சார்பில் 164 மருத்துவ முகாம்கள் இன்று 5 மணி வரை நடைபெற்றிருக்கிறது பல லட்சம் பேர் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் 3000-க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சென்னையில் இந்த 164 தவிர்த்து ஒரு 400-க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு முகாம்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளை சென்னையில் ஒரே நாளில் மட்டும் 750 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது நாளை காலை 10 மணிக்கு அதை நாங்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கி வைக்கவிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதிலும் 4,250 இங்கு ஒரு 750 5,000 இடங்களில் மெகா மருத்துவ முகாம்கள் நாளை தமிழகத்தில் நடைபெறப் போகிறது இல்லை அது அது ஏற்கனவே அந்த இது ஒன்று ரெண்டு இடங்களில் அந்த மாதிரி தவறுதல் நடைபெற்றது தெரிய வந்தது அது வந்து டெக்னிக்கல் எரருங்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வேண்டுமென்றே யாரும் செய்ய போவதில்லை அதுவும் கூட சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போ இந்த நடமாடும் வாகனங்களின் மூலம் போய் இந்த மருத்துவ முகாம் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் எங்கே எல்லாம் இந்த ப்ளீச்சிங் பவுடர் தேவை இருக்கோ அங்கெல்லாம் அதை கொடுக்கறதுக்கும் ஒரு 1/2 கிலோ பேக்கெட் கொடுக்கறதுக்குமா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே மழையை தொடர்ந்து வருகிற எந்த தொற்றும் மக்களை தொட்டுவிடக் கூடாது என்பதாலும் அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதாலும் இந்த 5,000 மெகா மருத்துவ முகாம்கள் என்பது நாளை தமிழகத்தில் நடைபெறவிருக்கிறது